வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மிஸ்டர் கே கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். பெஸ்ட் சிம் கேரக்டர் இன் கார்ட்டூன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ சோல்ஜர்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இந்த லவர் சைடும் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராமேனா இல்லை, எடுக்க ஊர் கோட்டை அப்படி, அதெல்லாம் வந்து கேமராமேனே கிடைக்காம கேமரா உங்களை கூட்டது ஏற்றுனுறேன். நம்ம பார்க்குற கார்ட்டூன்லையும் சரி அனிமையிலும் சரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பொண்ணை பார்த்தால் மண்ணை பார்ப்பேன் அப்படின்ட்டு இது இருக்கும். சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஐயோ பிகிரு பிகிரு பிகிருன்ட்டு ஜாலியா ஜோடி வந்திருக்கும். சோ அந்த மாதிரி சிம்பு கேரக்டர்ஸ் பத்தி தான் இந்த வேலை பார்க்க போறோம். ஏன் சிம்பு காட்டுறீங்க? ஹேட்டர் சிம்பு இல்ல சிம்பு. சின்ன பசங்க பாக்குற கார்ட்டூன்லயும் அனிமேலயும் பொம்பளை பெரிய சுத்திக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா கேட்டது. சரி ஓகே, ஓரா பசங்க எவ்வளவு போயிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமா இந்த லைக் பண்ணுங்க. யார் சொல்றா அப்படின்னா அப்பதான் வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கில்மா கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சு கில்மா கண்டென்ட்ஸா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்லையா இப்போ அதிகமா வரும் கட்டதான உள்ள இருக்கும். ஓரா பசங்க எவ்வளவு போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. கார்ட்டூன் கந்தசாமி வாங்கி ஒரு ஏசியன் பொண்ணு வந்து கூட படிச்சிருக்கோம். அந்த ஏசியன் பொண்ணை பார்த்த உடனே தலைவருக்கு வந்து லவ் ஆயிடும். இந்த பொண்ணை எப்படி உசார் பண்றாரு, எப்படி கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்றாருன்றதான் ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இழுகளும் இழுத்து ஏகப்பட்ட எப்படி சொல்லல ஓட்டிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து நானே தம்பியை உட்காந்து கார்டு பாத்துட்டு இருந்தோம். மண்ணைனால அவங்க சொல்றாங்க கரெக்ட் அப்படின்னு தோணி இருந்தது. அதுக்கப்புறம் காட்டு நல்லா பாக்கவே இல்லை. என்ன சமமும் என் வீட்டுல அழகாம பல பேர் எனக்கே திக்குது. இவ்வளவு வேற ட்ரீம் பண்ணி வெறுப்பே தெரியல. சும்மா நானே நொந்து போயிருக்கேன். என்னமா சும்மா கிடையாது. உருவாக்கி இருப்பாங்க. காமிக் சீரிஸே வந்து அடல்ட் அப்படின்னா
இந்த காரியம் சயின்ஸ்மே வந்து அடல்ட் தான், அது பெரியவங்களுக்கான அதுதான், அனிமேட் பண்ணாலே அது குழந்தைகள் தான் அப்படின்ட்டு இந்த சுருட்டிகள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ, பல ஏலியன்ஸா உருமாறுவாரு. அது மட்டும் இல்லாம பல தடவை யூனிவர்ஸ காப்பாத்திருக்காரு. ஆனா தலைவன் கட்ட உள்ள நல்கூடங்கள் இருந்தாலும் தலைவன் கட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. அப்படியா? உங்களை வீக்னஸ் அப்படியா? புதுசா ஒரு பொண்ணை பார்த்தா டக்குன்னு சொல்லு விடுறதான் வந்து அவன் நேச்சரே. அவர் தெரிஞ்ச ஒரு முதல் முதல்ல சொல்லு விட்ட பொண்ணுதான் காய். அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காய் தான் வந்து எதிர்காலத்துக்கு கல்யாணம் பண்ணி போற கல்யாணம் பண்ணி வந்து கல்யாணம் காதல் பண்ணியது விளங்கிடும். வீடியோ வேற போட்டிருக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் கிளாஸ் கிட்ட சொல்லு விட்டுருப்பாரு. அப்புறம் வந்து அந்த உயிரிழா யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தலைவர் வந்து லவ் பண்ணி கிஸ் வச்சிருவாரு. ஒண்ணு செட் ஆகாது. அடி வெளுக்கும். இந்த காலம்தான் ஸ்கூலே போக மாட்டேன். இதெல்லாம் யாரு காரணம்னா, இந்த ஜானி பிரபா தான் காரணம். ஆக்சுவலி சொல்றேன், இது டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து எங்ககிட்ட டிவி கிடையாது. நாங்க டிவி வாங்கும்போது ஜானி பிரபா வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்ல. இதுவும் ஒரு காரணத்தாலேயே நம்ம தலைவர் தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ முடிக்கும் போது ஜானி பிரபா வந்து பாலிவுட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்து முடிச்சிருப்பாங்க. பாலிவுட்டுக்கு வந்தாரா இல்ல கோலிவுட்டுக்கு வந்தாரா? ஒருவேளை ஓடி வந்த ஜானி பிரபா இவரா இருப்பாரோ? தள்ளுபாயா தெரியுமா? அஞ்சு வயசுல நான் பிறந்ததுல இருந்து ஒரு அஞ்சு வயசு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அனுமதிதான் பாத்துருப்பீங்க. ஆனா நம்ம தலையா வந்து இருக்கிற எல்லாம் பணியும் உசார் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. அதுவும் வந்து இவர் வயசு பண்ணலாம் அவரு கண்ணப்படாது. பெரிய வயசு 20 வயசு இல்லையா, அந்த மாதிரி கண்ணு பெண்கள் தான் கண்ணுக்கே தெரியும்.
ஆனா இவங்கெல்லாம் ரொம்ப மோசம். ரொம்ப குஷியோ அவனை தடுத்துட்டு இவன் பார்த்துட்டான். இன்னொரு எபிசோட்ல வந்து ஒரு ஜோசியம் ஒரு எபிசோடு இருக்கும். அதுல அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்கால புருஷனுக்கு வந்து இந்த பேர் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த கெனிச்சிக்கும் இந்த கெமுமாய்க்கும் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் தான் வந்து இந்த பொண்ணோட அச்சிக்கோனுங்க. இவனுக்கு அச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டி போடுற நேரத்துல எதர்ச்சியா வரா மாதிரி மற்றவரை வந்து வந்திருப்பான்.
வந்த உடனே அந்த பொண்ணு வந்து எப்படி போறாங்க இவனை பார்த்து ஜோசியம் சொன்னபடி இவங்களாம் செட்டா இருக்கு அப்படின்ட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டு ஓடி போயிடும். அவன் பேர் சண்டை போட்டுருக்க நேரத்துல சங்கடி சாக்கல வந்து சைக்கிள் ஓட்டி வர்றான். நம்ம அட்டோரி கிணிச்சி ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்ட்டு கூடவே இருந்துகிட்டு கிணிச்சிக்கே தெரியாம கிணிச்சி உசாவது ட்ரை பண்ண வருதான். நம்ம அட்டோரி ஏகப்பட்ட சிம்பான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. சூப்பர், வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இந்த காட்டுன்னு ஒன்னு ரெண்டு காட்டுலாம் பார்த்ததே கிடையாது. இந்த இப்ப கடைசியா போட்டது, அதுக்கப்புறம் இன்னொன்னு ஸ்டார்டிங்ல சென்ட்ரியா கென்ட்ரியா அதுவும் பார்த்ததே கேள்விப்பட்டது கூட இல்ல, அது பார்த்தது கூட கிடையாது. ஜானி பிராவ பாத்துருக்கேன் நான், கார்ட்டூன் நெட்வொர்க் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பாப்பேன். அவரு போய் இந்த அடி வாங்கிட்டு இருப்பாரு, உங்க அம்மா மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பாத்துருக்கேன் நான் அவருக்கு. அவரு எல்லாருமே ட்ரை பண்ணுவாரு, அவரும் ஒன்னு ஒன்னு இதெல்லாம் பண்ணி இது பண்ணுவாரு, ஆனா வேலைக்கே ஆகாது, அவரு செட்டே ஆகாது. எல்லா எந்த பொண்ணுக்குமே அவருக்கு பிடிக்காது போயிரும். ரோட்ல போற பொண்ண பார்த்தாலே இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற பொண்ணுங்க பார்த்தாலே போயிடுவாரு பின்னாடி. கரெக்டா, அதாவது அழகான பொண்ணுங்க பின்னாடி மட்டும் தான் போவாங்க. அதுவும் இந்த அவங்க டீச்சருக்கு கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நல்ல பொண்ணுங்க கல்யாணமாக இருக்க பொண்ணுங்களுக்கு பின்னாடிதான் போவாரு. கரெக்டா, ஆமா, நிறைய இது கட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, புரியாது என்ன, நிறைய சென்சார் இருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு. இது நோவிட்ட அந்த டோரேமான்லே இவ்வளவு மோசமா இருக்கு. நான் சின்சான் இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதெல்லாம் ஆமா ஆமா கட் பண்ணிருக்காங்க, தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருக்காங்க. எல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி கட்டிருக்காங்க, ஃபுல்லா ஃப்ராட் பயலா இருக்கு. டோரேமான் டோராக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.